வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஸ்ட்ரைட் லைன்ல அடுத்து நம்ம ப்ராப்ளம் பார்க்க போறோம் ஃபைண்ட் தி இமேஜ் ஆஃப் தி பாயிண்ட் P 2,3,5 இன் த பிளேன் 2x+y-z+2 0 நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க இமேஜ் ஆஃப் தி பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பாயிண்டோடைய இமேஜ் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சொல்யூஷன் பாருங்க ஸோ நமக்கு அந்த பாயிண்டோடைய இமேஜ் என்னன்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம் லெட் கியூ பி த இமேஜ் ஆஃப் தி பாயிண்ட் P 2,3,5 இந்த பிளேன் 2x+y-z+2 0 இந்த பாயிண்டோட இமேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா ஸோ இமேஜ் அப்படின்னா அந்த ஒரு லைன் நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா ஸோ அந்த லைனுடைய ஈக்குவேஷன் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம் ஸோ PQ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் PQR x-x1/L y-y1/m z-z1/n ஓகே ஸோ x1 y1 z1 அப்படின்றது வந்து P உடைய பாயிண்ட் ஸோ அந்த பாசிங் த்ரூ பாயிண்ட் நம்ம எழுதிக்கிறோம் LMN அப்படின்றது வந்து அந்த பிளேனுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் ஓகேங்களா ஸோ 2, 1, -1 ஓகே இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ x-2 டிவைடட் பை இங்கே எல் வந்து 2 ஓகேங்களா ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு y-y1 வந்து 3 டிவைடட் பை எம் வந்து 1 ஓகேங்களா ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு z-5 டிவைடட் பை என் வந்து -1 ஓகேங்களா நமக்கு வந்து ஃபைண்ட் தி இமேஜ் ஆஃப் தி பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா ஸோ இந்த டயக்ராம் பாருங்க பாயிண்ட் பி இந்த பிளேனில் பட்டு நமக்கு இதோட இமேஜ் இந்த இடத்துல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேங்களா இப்போ நம்ம கொடுத்துருக்குற பாயிண்ட் பி ஓகேங்களா ஸோ அந்த பிளேனில் நமக்கு இங்கே படுது இல்லைங்களா ஸோ அது வந்து ஆறு ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகிறது கியூ ஸோ இந்த கியூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இந்த ஆர் யூஸ் பண்ணி தான் அந்த கியூவோட பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கியூவும் ஆரும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ரெண்டு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஸோ எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் ஸோ ஆர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுறோம் எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் PQ அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவேட் பண்ணிக்குவோம் இல்லைங்களா ஸோ அப்போ நமக்கு x=y=z=3 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ x=2r+2, y=r+3, z =-r+5 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம் ஸோ லைட் ஆர் பி த பாயிண்ட் 2r+2, r+3, -r+5 ஓகேங்களா ஸோ திஸ் பாயிண்ட் லை ஆன் தி பிளேன் ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும் நமக்கு பிளேனில் லையாக இருக்கும் இல்லைங்களா பிளேனில் அந்த பாயிண்ட் கண்டிப்பாக லையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலாம் xyz இடத்துல இந்த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இங்கே நம்ம எக்ஸ் இடத்துல 2r+2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஒய் இடத்துல r+3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இசட் இடத்துல -r+5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இங்கே நமக்கு 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா 4r வரும் இங்கே +4 கிடைக்கும் r+3 அப்படியே எழுதியிருக்கோம் இங்கே மைனஸ் நம்ம உள்ளே கொண்டு போயிட்டோன்னா இங்கே -(-r) அப்படின்னு வரும் -5 அப்படின்னு கிடைக்கும் +2=0 வரும் ஓகேங்களா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6r+4=0 இதில் இருந்து ஆரோடைய வேல்யூ -2/3 கிடைக்கும் ஓகேங்களா ஆரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் அந்த பாயிண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஆரோட பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா r=-2/3 வேல்யூ கிடைச்சது இல்லைங்களா ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 2 × -2/3+2 நமக்கு -4/3+2 கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே -2/3 இந்த ஆர் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் -2/3+3 கிடைக்கும் ஓகே அதே மாதிரி இங்கே -2/3 இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது +2/3+5 கிடைக்கும் ஓகே ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா ஸோ அப்போ நம்ம எனக்கு என்ன வரும் பாருங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2/3 கிடைக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 7/3 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 17/3 கிடைக்கும் ஓகே ஸோ இதில் இருந்து நமக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு ஆரோட பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கியூ அப்படின்ற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா கியூ அப்படின்ற பாயிண்ட் நமக்கு என்னன்னு தெரியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கியூக்கு வந்து x1 y1 z1 கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகே இஃப் கியூ இஸ் த பாயிண்ட் x1 y1 z1 ஸோ லெட் ஆர் பி த மிட் பாயிண்ட் ஆஃப் P அண்ட் கியூ ஸோ ஆர் அப்படின்றது வந்து என்னது P அண்ட் கியூக்கு மிட் பாயிண்ட் ஓகேங்களா ஆர் அப்படின்றது வந்து என்ன பண்ணுறோம் பி அண்ட் கியூக்கு மிட் பாயிண்டாக இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கியூக்கான பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும் x1+x2/2, y1+y2/2, z1+z2/2 ஓகேங்களா 2 வந்து x1, 3 வந்து y1, 5 வந்து z1 ஓகே அதே மாதிரி இங்கே x2, y2, z2 அதாவது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இந்த நேம் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ x1 வந்து 2 இல்லைங்களா ப்ளஸ் x2 வந்து என்னது x1/2 ஓகே ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா ஃபஸ்ட் குவாடினேட்டர் ஸோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா விச் இஸ் ஈக்குவல் டு 2/3
comma inga y1 abindra point vandu 3 correct ah plus y2 abindrathu y1 so 3 plus y1 by 2 equal to r odiya second coordinate 7 by 3 okay ingla adhu equate panikrom comma x y z illengla so adhu corresponding ah namba equate panikrom okay so z1 vandu enadhu 5 plus z2 enadhu z1 okay ingla divided by 2 equal to z oda coordinate la enna irukku 17 by 3 irukku adha namba எழுதிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதில் இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா ஸோ இதை டூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 4 பை 3 அப்படின்னு வரும் இந்த டூவை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மைனஸ் 2 அப்படின்னு வரும் ஸோ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு 4 பை 3 மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா கமா அதே மாதிரி தான் இங்கே டூவை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 14 பை 3ன்னு வரும் இந்த 3-ஐ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மைனஸ் 3 அப்படின்னு வரும் ஸோ வை ஒன் ஈக்குவல் டு 14 பை 3 மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா இங்கே வந்து அதே மாதிரி தான் இந்த 2-ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 17-ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 34-ன்னு வரும் ஸோ 34/3-ன்னு வரும் இந்த 5-ஐ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் வை ஒன் இசட் ஒன்க்கான வேல்யூ கிடைச்சிரும் இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா 4/3-2 என்ன வரும் நமக்கு இந்த 3-ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் 6 அப்படின்னு வரும் பை 3 இல்லைங்களா ஸோ 4-6/3 அப்படின்னு வரும் ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 2/3-ன்னு வரும் ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இந்த 3-ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டால் 9 அப்படின்னு வரும் 14-9/3 அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா சப்போஸ் சிம்பிளிஃபை பண்ணால் 5/3-ன்னு வரும் ஓகேங்களா அதே மாதிரி தான் இங்கே இந்த 3-ஐ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 15 அப்படின்னு வரும் இல்லைங்களா ஸோ 34-15/3 அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 19/3-ன்னு வரும் ஸோ எக்ஸ் ஒன் வைவன் இசட் ஒன்க்கான வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு தெர்ஃபோர் கியூ இஸ் த பாயிண்ட் மைனஸ் 2/3, 5/3, 19/3 ஓகேங்களா ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுருக்க நம்புகிறேன் இந்த ப்ராப்ளம் வந்து இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் ஓகேங்களா ஸோ 5 mark க்வெஸ்சனில் கேட்பாங்க இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் இது இதை புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி நீங்கள் எந்த சம்மும் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்